பலர் தொழில் செய்யும் போது முழு அக்கறையுடன் இருப்பதில்லை, கவனத்தை வேறு எங்கோ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏன்? முதல்ல வந்து அகங்காரம் என்று சொல்வேன். இதை நான் முடித்து விடுவேன், நான் 15 நிமிஷத்தில் அங்கே போய் சேர்ந்து விடுவேன், இதை நான் ஃபோன் பண்ணால் அவர் முடித்து விடுவார்கள் என்று பேசுகிறவர்களுடைய சகல ஜாதகத்தில் பார்த்திருக்கிறார்கள். இந்த சுக்கிரன் புதனுடன் இருக்கும், அல்லது சுக்கிரன் சந்திரன் லக்னத்தில் இருக்கும், அல்லது சுக்கிரன் சந்திரன் 5 அல்லது 9 இருக்கும், அப்பொழுது இவர் வந்து இந்த ஷோக்கு அதிகமாக இருக்கும், தன்னுடைய வேலையில் கவனம் இல்லாமல் அகங்காரத்துடன் பேசி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் எந்த காரியத்தையும் ஒழுங்காக முடிக்க மாட்டார்கள், அறுத்தவரை குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். இன்னொன்று, செவ்வாய் சனி பெருசாக சம்பாதிக்கணும், என்னடா நமக்கு இந்த சம்பளம் என்ன இருக்குது, இது என்னத்தை கவனிக்கிறது, அடுத்த வேலையை பார்க்கலாமே, ஏதாவது பெரிய சான்ஸ் வந்தால் இதை நம்ம மாற்றிக்கலாம், அது வரைக்கும் தள்ளலாம் அப்படின்னு ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஜாதகம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி 4, 6, 7, 8, 12 இருக்கும். சில பேர் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சூரியன், செவ்வாய் சனி ராகு 9 இருந்தாலும் இவர்களும் அந்த இருக்கின்ற வேலையே கவனிக்க மாட்டார்கள், தேவையில்லாத வேலையை செய்வார்கள், பெருசாக ஏதாவது வந்தால் பண்ணலாம். சில பேர் தூங்கி கொண்டே இருப்பார்கள், ஐயா முதலாளி வந்தால் பார்த்துக்கலாம், அந்த நேரம் வரைக்கும் படுத்துக்கலாம் அப்படின்னு தூங்கி கொண்டே இருப்பார்கள். அவருடைய ஜாதகமெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து 12 இருக்கும், சந்திரன்லேருந்து 8 சனி இருக்கும், லக்னாதிபதி அஸ்தமாக இருப்பார்கள். லக்னாதிபதி அஸ்தமாக இருந்து 2 அதிபதியான கிரகம் 2 இருந்தால் இவர்களை வந்து தட்டி எழுப்பினால்தான் இவர்கள் வேலை செய்வார்கள். என்னப்பா இல்லை சார் நான் அந்த வேலையை முடித்தேன் இந்த வேலையை முடித்தேன் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி கொண்டே இருப்பார்கள். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கேத்துடன் சேர்ந்தார், அந்த சுக்கிரன் கேத்துலேருந்து கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தார், கேந்திரம் என்று சொல்லும் பொழுது சுக்கிரன் கேத்துலேருந்து 4வது வீட்டில் செவ்வாய் இருந்தார், இவர்கள் பெண்கள் பற்றியே பேசி கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை அழைத்து விடுவார்கள், வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டார்கள், கவனமே இருக்காது. ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன், 12 சந்திரன், 4 சுக்கிரன் கேத்து, 7 செவ்வாய், இவர் வாழ்க்கையில் எந்த காரியமும் ஒழுங்காக செய்யவே இல்லை, அதை பெண்கள் பற்றியே பேசி கொண்டே போவார். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, சூரியன் உச்ச சூரியன் மேஷம், அதில் செவ்வாய் சுக்கிரன் லக்னத்தில் இருக்குது, இவர்கள் காலில் ஏஞ்சாவே ஆஃபீஸுக்கு போனாவும் அதே சிந்தனை தான், அதே பெண்கள் பற்றி பேசுகிறது தான் தவிர வேலையை கவனிக்காமல், 50-60 வயசானாலும் அவர்களுக்கு அதே மூளை தவிர அந்த வேலையில் கவனிக்காமல் இருப்பதனால் பெரிய வளர்ச்சி இல்லாமல் அப்படியே காலத்தை தள்ளி கொண்டே இருக்கிறார்கள். சுக்கிரன் புதன் சூரியன் சந்திரன் 6 இருந்தாலும் 11 இருந்தாலும் இவர்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் இவர்கள் ஒரு வேலையை தொழிலே ஆரம்பித்தாலும் அந்த வேலையை அர்த்தவர் செய்வார் என்று நினைத்து நம்கிட்ட இவ்வளோ கோடி இருக்குது நம்ம ஜாலியாக செலவு பண்ணலாம் என்று அந்த காரியத்தை செய்யாமல் இந்த காரியம் செய்து சொத்தும் இழந்து விடுவார்கள், எந்த காரியமும் ஒழுங்காக செய்ய மாட்டார்கள். காரியம் ஒழுங்காக செய்யாதனால் இவர்களுக்கு பெண் ஆசை வருவதனால் இவர்கள் அந்த இடத்திலும் மரியாதை இல்லாமல் இருப்பார், வெளியே சொத்தும் போய்விடும், வீட்டிலும் மரியாதை போய்விடும். ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு வாசல் இருந்தால் அந்த வீட்டில் படுக்கும் அறை வடகிழக்கில் இருந்தால் இவர்கள் பரம சோம்பேறியாக இருக்கார், பேருக்கு தான் ஆஃபீஸுக்கு செல்வார்கள். ஒரு வீட்டின் வடகிழக்கு துண்டிக்கப்பட்டால் அல்லது வடகிழக்கில் ஸ்டோர் ரூம் இருந்தால், பழைய பாத்திரம்லாம் போட்டு வைப்பாங்க, தேவையில்லாத பொருளெல்லாம் போட்டு வைப்பாங்க, அந்த வீட்டில் தண்ணி ஒழுவினால் செவுத்தில் ஓதம் இருந்தால் இவர்களும்
சோம்பேறியாக இருப்பார்கள். வீட்டின் மத்திய பகுதியில் வாசல் இருந்து, அதாவது கிழக்கு மத்திய பகுதியில் வாசல் இருந்து தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருந்தால் அவருடைய மகன்கள் சண்டை போடுவார்கள் தவிர எந்த காரியத்தையும் ஒழுங்காக செய்ய மாட்டார்கள். ஐயா, இந்த மாதிரி சோம்பேறியாக கவனிக்காமல் செய்கிற காரியத்துக்கு பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் என்ன பரிகாரம் செய்தால் இவர்கள் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்வார், பேர் புகழுடன் வாழ்வார்? பரிகாரம். முதல் பரிகாரமாக தினமும் காலை ஏஞ்சிட்டு குளிச்சிட்டு பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். இரண்டாவது, தினமும் ஆஞ்சநேயருடைய ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். மூன்றாவது, அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். நான்காவது, இரவில் படுக்கும் பொழுது ஓம் குருவே நமக ஜபம் செய்ய வேண்டும். ஐந்தாவது, தெற்கில் தலை வைத்து படுக்க வேண்டும். ஆறாவது பரிகாரம், நீங்கள் படுக்கும் பொழுது ஓம் குருவே நமக இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். தினமும் காலையில் முடிஞ்சால் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கிற தொலைவில் இருக்கிற துர்கை அல்லது காளி கோவிலுக்கு சென்று அங்கு ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டு வாருங்கள். கருப்பு கலர் ஆடையே அணியாதீர்கள். கருப்பு கலர் உங்கள் காரியத்தை நிடித்து விடும் என்று சொல்வேன், அப்படியே தடை ஏற்படுத்தும் என்று சொல்வேன். லைட் கலர் ஆடையே அணியுங்கள், நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள்.